வணக்கம். உங்களோட எண்ணங்களோட வலிமை உங்களுக்கு தெரியுமா? உங்களோட தீய எண்ணங்கள் எவ்வளவு பெரிய நாசம் விளைவிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட நல்ல எண்ணங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களுக்கு தரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அமெரிக்க உளவுத்துறையில் ஃபேக்ஸ்டர் அப்படின்னு ஒரு அதிகாரி இருந்தார். குற்றவாளிகள் உண்மையை தான் சொல்கிறாங்களா இல்லைன்னா பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் பாலிகிராஃப் அப்படின்னு ஒரு கருவியை பயன்படுத்தினார். பல ஆண்டுகள் வேலை செஞ்சதுக்கப்புறம் அவருக்கு பணி ஓய்வு கிடைக்கிது. வாழ்க்கை ஒரே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தார். செடிகளை பாலிகிராஃப் கருவி மூலம் பரிசோதிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சார். ஒரு செடியோட இலையை எரிக்கலாம் அப்படின்னு நினச்சார். ஆபத்து வரும்போது மனுஷங்க பயப்படுறது மாதிரி செடிகளும் பயப்படுதுங்க அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவர் இலையை எரிக்கவே இல்லை, எரிக்கணும்னு நினச்சார். அதை நினச்ச ஒரு வினாடியில் பாலிகிராஃப் கருவியில் செடி பயப்படுறது தெரிஞ்சுது. அவரோட எண்ணங்களை அந்த செடி உணர்ந்தது அப்படின்றது வியக்க வைக்கிற உண்மை. ஒரு தடவை அவரோட ஆராய்ச்சி கூடத்துக்கு கன்னடா நாட்டிலிருந்து ஒரு விஞ்ஞானி வந்தார். அவர் உள்ளே நுழைஞ்ச உடனேயே அங்கிருந்த எல்லா செடிகளும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு அந்த பாலிகிராஃப் கருவி காட்டுச்சு. என்னடா இது, இந்த மனுஷன் உள்ளே நுழைஞ்சதுக்கே இந்த செடிகள் இப்படி நடுங்கி போய் மயக்கம் போட்டுட்டாங்களே, ஐயா விஞ்ஞானி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு விசாரித்தார். செடிகளில் இருக்கிற இலையை பறித்து அதை வறுத்து எரித்து சாம்பலாக்கி அதில் இருக்கிற கரி, நைட்ரஜன் மற்றும் தாது பொருட்களோட அளவை கண்டுபிடிக்கிறது தான் தன்னோட வேலை அப்படின்னு அந்த விஞ்ஞானி சொன்னார். அவர் உள்ளே நுழைஞ்ச உடனேயே அவர் செய்கிற தொழிலை அந்த செடிகள் உணர்ந்துட்டாங்க, பயந்துட்டாங்க, மயக்கமும் போட்டுட்டாங்க. செடிகளை கொண்டு அவர் செய்கிற சோதனைகள் அவரோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அவருக்கு தெரியாமலேயே அந்த எண்ணங்கள் அவரை சுற்றி பரவிக்கிட்டும் இருக்குது, பிறரையும் பாதிக்குது அப்படின்றது தான் ஆச்சரியமான உண்மை. அறிவுள்ள தாவரங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் தொட்டாச்செனிங்கி செடிகளை பற்றி எழுதியிருக்காங்க. தொட்டாச்செனிங்கி செடிகளை நாம் தொட்டாலே உடனடியாக அதோடய இலைகள் மூடிக்கும். ஆனால் நாம் அதை வீட்டில் வளர்த்தா, தினமும் அதை அன்போடு தொட்டு தடவி விட்டு வளர்த்தா அந்த செடிகள் நம்ம எல்லாம் நண்பர்களாக ஏற்றுக்குமா? நாளடைவில் நாம் தொட்டாலும் அந்த செடிகள் சுருங்கிறது இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் யாராவது வெளியாட்கள் வந்து தொட்டால் அது உடனே மூடிக்குமா? சில பேர் செடிகள் நட்டால் நல்லா வளருது, சில பேர் நட்டால் வளரவே மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அது ஏன் அப்படின்னு இப்போ புரிஞ்சிருக்குமே. நல்ல எண்ணத்தோடு நடப்படுற செடிகள் கண்டிப்பாக வளரும். எனவே எண்ணங்கள் ரொம்ப வலிமையானது. இது செடிகளுக்கு மட்டும் பொருந்துகிற வாக்கியம் இல்லை, மனிதர்களுக்கும் கூட தான். நம்முடைய எண்ணங்கள் நம்மளை மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களையும் பாதிக்கும். எனவே தீய எண்ணங்களை அறவே வெட்டி தூக்கி எறிஞ்சிடுங்க. எப்பவுமே நம்ம எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வச்சுக்கணும், நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும். இப்படி செஞ்சால் நாம் மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருப்பாங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.